கோதண்டபுரம்னு ஒரு கிராமத்துல சாரதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் ஷியாம ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு பையனை நல்லா படிக்க வச்சாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, அவனும் பெரியவன் ஆயிட்டான், நல்ல வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் அம்மா பையன் ஷியாம் கிட்ட இப்படி சொன்னாங்க. அப்பா ஷியாம், நீ திரும்ப வேலை விஷயமா சிட்டிக்கு போகணும். மாசத்துக்கு ஒரு தரம் இங்க வந்துட்டு போற, நீ வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீ அங்க தனியா கஷ்டப்படுறியன்னு தோணுது. நான் ஒரு நல்ல பொண்ணு பாக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே சந்தோஷமா இருங்க. நான் போய் சேரறதுக்குள்ள உனக்கு ஒரு பொண்ண பாக்குறேன்ப்பா. அம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? இப்போ கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்கிற எண்ணம் எனக்கு இல்லம்மா. அப்புறம் நீ எங்க போவ? என்ன நீ இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இப்பெல்லாம் காலையில இருக்கிறவங்க சாயங்காலம் இல்ல. அதான் என் கடமைய நிறைவேற்றிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேனேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கு அம்மாவை எதிர்த்து பேசாம கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னான். கொஞ்ச நாட்கள்லயே அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு. அந்த பொண்ணு பேரு அனாமிகா. ரெண்டு குடும்பமும் விரும்பியபடி அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஷியாம் அனாமிகாவை கூட்டிட்டு சிட்டிக்கு போயிட்டான். அவங்க சிட்டியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஒரு நாள் அனாமிகா ஷாம் ரெண்டு பேரும் திரும்ப ஊருக்கு வந்தாங்க. அங்க அம்மா கிட்ட ஷாம் இப்படி சொன்னான். அம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்மா. அதுக்கப்புறம் அனாமிகா கூட ரொம்பவும் சந்தோஷமா அன்பா அத்தை கிட்ட பேசினா. அப்புறம் அனாமிகா மாமியார் கிட்ட இப்படி சொன்னா. அத்தை, நீங்க மட்டும் ஏன் தனியா இங்க இருக்கணும் சொல்லுங்க? நீங்க கூட அங்கேயே வந்துடலாம்ல, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு கூட சிட்டிய பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு மருமகளே. ஆனா வயல் வேலை இருக்குல்ல, அதான் அறுவடை முடிஞ்சாதான் நான் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அதுக்கு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படியே அன்னைக்கு பொழுது போச்சு. அதுக்கு மறுநாள் அவங்க திரும்பவும் சிட்டிக்கு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அத்தை தன் ஊர்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டணம் போகலான்னு டிசைட் பண்ணாங்க. அந்த விஷயத்த பையனுக்கும் மருமகளுக்கும் சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாளே சாரதா பட்டணத்துக்கு போனாங்க. பையனும் மருமகளும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அத்தை, பிரயாணம் நல்லா இருந்துச்சா? காஃபி கொண்டு வரட்டுமா உங்களுக்கு? முதல்ல நான் அர்ஜென்டா பாத்ரூம் போனும். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. அது ஒருக்கே அத்தை, தெரியுதா? அங்க போங்க. சரி சரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போனாங்க. அங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு. சிட்டி இல்ல, அங்க அப்படிதான். வெஸ்டர்ன் டாய்லெட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அத்தை. என்னது இது, குண்டான கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க? இவங்களுக்கு அறிவே இல்ல போல. எதை எங்க வைக்கணும்னு கூட தெரியலப்பா அப்படின்னு அதை தூக்க முயற்சி பண்ணாங்க. அத தூக்க போனப்போ என்ன இது, இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு அதை நகர்த்தி வைக்க ட்ரை பண்ணும்போது கால் சறுக்கி ரொம்ப விசித்திரமா அதுல காலை விட்டாங்க. ரொம்ப பயந்து போய் அலற ஆரம்பிச்சாங்க. அடியே மருமகளே, என்ன வந்து காப்பாத்து, இந்த குண்டான்ல சிக்கிக்கிட்ட அப்படின்னு சத்தம் போட்டாங்க சாரதா. வெளியே நின்னுகிட்டு இருந்த அனாமிகாவும் ஷாமும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயோ, அவங்க கதவை நல்லா காப்பா போட்டாங்க அப்படின்னு கதவை உடைச்சான் ஷாம். அனாமிகா உள்ள வந்து அத்தை இருந்த வித்தியாசமான போஸ பார்த்தா. இதுல எப்படி சிக்கிக்கிட்டீங்க அத்தை, உள்ள எப்படி காலை விட்டீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா அனாமிகா. முதல்ல இந்த குண்டான்ல இருந்து வெளியே எடுங்க அப்படின்னு அத்தை கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ஷாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் சாரதா சோஃபால உட்கார்ந்தாங்க. என்ன குண்டாண்டாது, என் உயிரியே வாங்கிருச்சு. அம்மா, அது குண்டான் இல்லமா அப்படின்னு அதை பத்தி விவரமா எடுத்து சொன்னான் பையன். அதை கேட்டு சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, அதை பார்க்கும்போது விசித்திரமா இருந்துச்சா, குண்டான்னு நினைச்சுக்கிட்டேன். அதான் நகர்த்தி வைக்கணும்னு ட்ரை பண்ண, அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா. ஐயோ அத்தை, முதல் முதல்ல இங்க வந்திருக்கீங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் நினைக்கலம்மா இப்படிலாம் ஆகும்னு. இப்படி வேற ஏதாவது விசித்திரமா இருந்தா முதல்லயே சொல்லிடு. சரி அத்தை, இங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றேன்
அப்புறம் அதெல்லாம் காமி, இப்ப முதல்ல பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை மருமக கிட்ட வந்தாங்க. அம்மாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? சப்பாத்தி பண்ணலான்னு இருக்கேன் அத்தை. உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்ல? சப்பாத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு பிசைஞ்சு தரட்டா? வேணாம் அத்தை, நான் ஏற்கனவே பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜுனா என்ன? இங்க வாங்க அத்தை, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தா அனாமிகா. அப்புறம் ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணா, இதென்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? ஆமா அத்தை, இதுல நம்ம எல்லா உணவையும் வைக்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டே போகாத அத்தை. என்னவோ இங்க எல்லாம் அதிசயமாவே இருக்கு, எங்க ஊரு மாதிரி இல்லவே இல்ல. அது கிராமம்ல அத்தை, அதான் இத பத்தி எல்லாம் உங்களுக்கு சரியா தெரியல. இத பாருங்க, இதுக்கு பேரு தான் டிவி. இதுல பாட்டு கேட்கலாம், சினிமா பார்க்கலாம், சீரியல் கூட பார்க்கலாம். எங்க ஊர்ல சினிமா பார்க்கணும்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும். இங்க ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு அத்தை எல்லாத்தையும் ஆச்சரியமாவே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏசி ரூம்குள்ள வந்தாங்க. அத்தை இதுதான் ஏசி, நம்ம படுக்கும் போது இதை ஆன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரூம் ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிடும் அப்படின்னு அனாமிகா அங்க இருக்கிற சாமான எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கிட்ட. அம்மா அடியோ, இதெல்லாம் புதுசா பயங்கரமா இருக்கு அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டாங்க. இங்க மருமக அதை பத்தி விவரமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுற சமயத்துல அனாமிகா இப்படி சொன்னா, அத்தை நான் உங்களுக்காக ருசியா கேப்சிகம் கறி செஞ்சிருக்கேன். அப்படின்னா என்ன மருமகளே? இது பெரிய சைஸ் மிளகான்னு வச்சுக்கோங்களேன், இது கேப்சிகம்னு சொல்லுவாங்க. என்னவோ எனக்கெல்லாம் விசித்திரமா தான் இருக்கு அப்படின்னு அத்தை ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே அன்னைக்கு பொழுது போச்சு. அத்தைக்கு அந்த இடமே பிடிக்கல, எப்பவும் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மருமகளே, இங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்களா? இல்ல அத்தை, இங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையில அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. அதோட ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் யாரும் போக மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. அதென்ன அப்படி சொல்ற? எங்க ஊர்ல நான் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சாயந்தரம் ஆனா எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை, நான் ஊருக்கே போறேம்மா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஐயோ அத்தை, கொஞ்ச நாள் நீங்களே இங்க இருந்தீங்கன்னா அந்த கிராமத்தை திரும்பியே பார்க்க மாட்டீங்க. ஐயோ அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். அங்க அழகான சூழ்நிலை, சுத்தமான காத்து, தோட்டம் தருவு, மனுஷங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா இங்க ஒரு நல்ல காத்து கூட இல்ல, ஒரு சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, எவரும் இல்ல. இங்க ஏதாவது நடக்க கூடாது, இது நடந்துச்சு பாக்குறதுக்கு கூட யாரும் இல்ல. இந்த வேலையை அங்கேயே செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க கூடாது அத்தை? நமக்காக யாரானும் அங்கே ஃபேக்ட்ரியோ இல்லை பெரிய தொழிற்சாலையோ கட்ட மாட்டாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்சா அங்கேயும் அப்படி தான் ஆயிடும். என்னவோமா, நான் நாளைக்கு சாயங்காலமே கிளம்புறேன் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்கு மருமகை எதுவும் சொல்லலை. பையன் வந்த உடனே மருமகை எல்லா விவரத்தையும் சொன்னான். அதை கேட்ட பையன் அம்மா கிட்ட இப்படி சொன்னான், சரிம்மா உன் இஷ்டம் போல செய், இங்க இருக்க பிடிக்கலன்னா ஊர்லயே இரு, நாங்க அப்பப்போ அங்க வந்துகிட்டு இருக்கோம், உங்க உடம்ப மட்டும் ஜாகிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் பையன். அதுக்கு சாரதா சரின்னு சொன்னாங்க. மறுநாள் சாயங்காலம் எதையும் யோசிக்காம ஊருக்கு திரும்பி போனாங்க. ஊருக்கு வந்த உடனே அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னவோ அவங்களுக்கு ஜெயில இருந்து வெளியே வந்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஊர்ல கிருஷ்ணமான ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு அடாவடியான பொம்பளை, மேலும் கொஞ்சம் பண பைத்தியமும் கூட உண்டு. கிருஷ்ணம்மாவோட பையன் பேரு கிஷோர். கிஷோர் நல்ல வேலையில இருக்கான். நல்ல வரதட்சணை கொடுக்கற மாதிரி பொண்ணு வேணும்னு தினமும் தரகருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிருஷ்ணம்மா. நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய சம்பந்தமோட தரகர் அனாமிக்கான ஒரு பொண்ணு போட்டோவை காட்டினாரு. இதோ பாருங்க கிருஷ்ணம்மா, இந்த பொண்ணு பேரு அனாமிகா, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நல்ல பொண்ணா இல்லையான்றதெல்லாம் தள்ளி வை, முதல்ல எவ்வளவு வரதட்சணை கொடுப்பாங்க சொல்லு. ரொம்ப வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா பொண்ணு இங்க ஒரு பேங்க்ல வேலை பாக்குறா, மாசம் மாசம் நல்ல சம்பளம் அவளுக்கு அப்படின்னு புரோக்கர் சொன்னாரு. அதுக்கு கிருஷ்ணம்மா ரொம்ப யோசிச்சாங்க. வரதட்சணை ரொம்ப கொடுக்கலனாலும் சம்பளம் நல்லா தானே வருது, இந்த சம்பந்தத்தை பேசி முடி
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஆபீஸ்ல இருந்து கிஷோர் வந்தான். அப்போ அனாமிகாவோட போட்டோவை கிஷோருக்கு காமிச்சாங்க கிருஷ்ணம்மா. பா கிஷோர், இந்த பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் செய்ய பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணம்மா கிஷோர் கிட்ட கேட்டாங்க. அப்போ அனாமிகாவோட போட்டோவை பார்த்தான் கிஷோர். பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் அங்கேருந்து வெளியே போயிட்டான். சரி தரகரே, பையனுக்கு கூட பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்பந்தத்தை ஓகே பண்ணு அப்படின்னு தரகர் கிட்ட சொன்னாங்க கிருஷ்ணம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கிஷோருக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க கிருஷ்ணம்மா. இங்க கிஷோர் அனாமிகாவை நல்லா பாத்துக்கிட்டான். அனாமிகா வேலை பார்த்து நல்ல சம்பளம் கொண்டு வந்ததால கிருஷ்ணம்மா கூட மருமக கிட்ட நல்லபடியாவே நடந்துகிட்டாங்க. ஒரு நாள் அனாமிகா கணவன் கிஷோர் கிட்ட இப்படி சொன்னான். எனக்கு எந்த மாதிரி கணவன் வருவாருன்னு ஒரே பயமா இருந்துச்சுங்க. ஆனா கடவுள் எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷனை கொடுத்திருக்காரு. உங்க அம்மா கூட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் கூட எந்த மாதிரி மனைவி வரணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி மனைவி எனக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கா, அதனால நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கிஷோர் அனாமிகா கிட்ட சொன்னான். அவங்க ரெண்டு பேரும் தினம் ஆபீஸ்க்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. வீட்ல எல்லா வேலையும் கிருஷ்ணம்மாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அனாமிகா தன் அத்தை கிட்ட இப்படி சொன்னா. அத்தை, நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறேன், நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டம், நான் கூட சும்மா தானே இருக்கேன் அதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அனாமிகா வேலை செஞ்ச பேங்க் திவால் ஆயிடுச்சு, எல்லாரோட வேலையும் போச்சு. அப்போ அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா. அப்போ ஆபீஸ்ல இருந்து கிஷோரும் வீட்டுக்கு வந்தான். அனாமிகா மௌனமா இருக்கிறத பார்த்த கிஷோர், என்ன அனாமிகா ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு என்ன எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்ட, ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கிஷோர் என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அதுக்கு அனாமிகா மெதுவா பதில் சொன்னா, நான் வேலை பாக்குற பேங்க் திவால் ஆயிடுச்சுங்க, எங்க எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. அத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அத்தை கிருஷ்ணம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்னது வேலை போயிடுச்சா, இனிமேல் சம்பளம் கூட வராதா? ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இரு. அனாமிகா, நீ அத பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, ஃப்ரீயா விடு. அந்த ஸ்டூப்பிட் வேலை போனா என்ன, நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் சம்பாதிக்கிறதே போதும்ல. நீ தேவையில்லாம இத பத்தி எல்லாம் யோசிச்சு மனச குழப்பிக்காத. அப்படியும் உனக்கு கண்டிப்பா வேலை வேணும்னா வேறதான பேங்க பார்த்து வேலை தேடிக்கலாம் அப்படின்னு கிஷோர் சமாதானம் சொன்னா அனாமிகாவுக்கு. அதனால அனாமிகாவும் நார்மல் ஆயிட்டா. சரிங்க, நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல வேறதான வேலை இருக்கான்னு பாக்குறேங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா எங்கேயும் அனாமிகாவுக்கு வேலையே கிடைக்கல. அனாமிகாவுக்கு வேலை கிடைக்கலன்னு கிருஷ்ணம்மா மட்டும்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கிஷோர் கிட்ட வந்து கிருஷ்ணம்மா இப்படி சொன்னாங்க. டேய் கிஷோர், அனாமிகாவுக்கு ஏதாவது நல்ல வேலையா பாரு, எவ்வளவு நாள் வீட்லயே சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பா. அம்மா, இப்ப வேலைக்கு போலன்னா ஒரு நஷ்டமும் இல்ல, அது என்ன வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான்ற, வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு கிஷோர் அம்மாவை அங்கேருந்து அனுப்பினான். அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம அங்கேருந்து சைலண்டா வெளியே போனாங்க கிருஷ்ணம்மா. அப்படியே ரெண்டு நாள் போச்சு. அதுக்கப்புறம் அனாமிகா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன தினமும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்கோ. உனக்கு வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கணும்னு ஆசையே இல்ல. அதென்ன அத்தை அப்படி சொல்லிட்டீங்க, நானும் வேலை தினமும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கலனா மரியாதையே கிடையாது. நீ கல்யாணம் கட்டும் போதே டவுரி கூட கொஞ்சம் தான் கொடுத்தீங்க. நீ வேலைக்கு போய் பணம் கொண்டு வரலனா உன் வீட்டுக்கு போய் டவுரி வாங்கிட்டு வான்னு அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்தாங்க கிருஷ்ணம்மா. அப்போ அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ கடவுளே, நான் இவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். நான் பணம் கொண்டு வரதுனால தான் இத்தனை நாளா என்ன நல்லவங்க மாதிரி நடத்தினாங்க. எப்படியோ நான் உடனே ஒரு வேலையை பார்த்துக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அனாமிகா நினைச்சுக்கிட்டா. நாலஞ்சு நாள் அப்படியே கழிஞ்சுது.
எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அனாமிகாவுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால கிருஷ்ணம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து கிஷோர் இல்லாத நேரத்துலலாம் இவங்க வீட்டு வேலை எதுலேயுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அனாமிகாவுக்கு அதிகமாக வேலை கொடுத்து அவளை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அனாமிகா அதை மனசுலயே வச்சுக்கிட்டு கிஷோர் கிட்ட கூட சொல்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. கடவுளே, சீக்கிரமா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு இந்த நரகத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி காட்டு அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டா. இங்க கிருஷ்ணம்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. இதை வெளியே துரத்திட்டு என் பையனுக்கு நல்ல டௌரி கொடுக்கற பொண்ணா பார்த்து சம்மந்த பேசி கல்யாணம் பண்ணணும். ஆனா இவ வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியே தெரியலையே, ஏதாவது செஞ்சு இவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு கிருஷ்ணம்மா நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அனாமிகா ஈர துணியை வச்சு வீட்டை துடைச்சுக்கிட்டு இருந்தா. ஏய், நீ தொடச்சது போதும், என்னோட வா, மேலே இருக்கிற தண்ணி தொட்டிய கழுவணும், சேர்ந்து செய்யலாம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணம்மா மொட்டை மாடிக்கு போனாங்க. கிருஷ்ணம்மா வீட்டுக்கு முன்னால இருக்கிற ஏணி படியை வச்சுக்கிட்டு முன்னாலேயே ஏறி போய் நின்னுக்கிட்டாங்க. அப்போ அனாமிகா பின்னாடியே ஏணியில ஏறி வந்துகிட்டு இருந்தா. அப்ப கிருஷ்ணம்மாவுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. இப்ப மட்டும் இந்த ஏனிய உதச்சா இவ கீழே விழுந்து தலை செதறும், அப்போ என் பையன் வேற கல்யாணம் செஞ்சுக்குமா அப்படின்னு கிருஷ்ணம்மா நினைச்சுக்கிட்டாங்க. அனாமிகா கொஞ்சம் மேல வரும்போது கிருஷ்ணம்மா ஏனிய காலால எட்டி உதச்சாங்க. அவ்வளவுதான், கிருஷ்ணம்மாவுக்கு கால் ஸ்லிப் ஆகி மொட்டை மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க. செத்தேண்டா சாமி, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு கிருஷ்ணம்மா அலறினாங்க. அதை பார்த்த உடனே அனாமிகா கடகடன்னு கீழே இறங்கி வந்து கிருஷ்ணம்மாவை ஜாகிரதையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். இப்படி அந்நியாயமா அனாமிகாவை கீழே தள்ள போய் தேவையில்லாம கிருஷ்ணம்மா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியதாயிடுச்சு.